ஒரு ஒரு பையனோ ஒரு பெண்ணோ தானா அடங்காட்டி தன்னுடைய உணர்ச்சிகளை தானே பார்த்து இந்த விஞ்ஞானம் இருக்கு அப்படின்னு அதை நாடி தேடி வந்து தன்னோட சாஃப்ட்வேர் அவ தெரிஞ்சுக்க முற்படலைன்னா சாஃப்ட்வேர் தப்பு தப்பு தானே வேலை பண்ணும், கரெக்டா? ஆமா, அது மத்தவாளுக்கு இன்னும் நிறைய பிறவிகளை கொடுக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு தப்பா போற சாஃப்ட்வேரு தான் மாத்திரம் தப்பா போகாத, இனத்தையே பண்ணிட்டு இருக்குமா இல்லையா? நாசம் பண்ணிடும். அதுதான் இங்க வந்து அதனுடைய அரக்கத்தனம் அப்படி இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து என்ன இது பண்றோம், ஜஸ்ட் உள்ள திரும்பினவா எல்லாரும் பாக்கியம் பண்ணவா, ஆனா உள்ள திரும்புறதுன்றது வந்து உள்ளேயே கடக்கிறதுக்கு தான் திரும்பி இருக்கோம். ஆன்ம ஞானம்ன்றது மிக மிக எளிதான சயின்ஸ். எப்படி இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் போல, பேர் அமைதி, பேர் ஆனந்தம், பேரிருப்பு, பேரறிவு, எல்லாம் உணர்வு மயமா இருக்கு. அந்த உணர்வு மயத்திலேருந்து உங்க பேர்ல நீங்க எழுந்துக்கிறீர்கள், என் பேர்ல நான் எழுந்துக்கிறேன், அவர் பேர்ல அவர் எழுந்துக்கிறார், சகலமான மனிதர்களும் அந்தந்த பெயர் அந்தந்த வடிவமா எழுந்துக்கிறார். உள்ள அதுதான் வேலை பண்றது. அந்த பெயர் கொண்ட நான் தான் அந்த வடிவமாக தன்னை பாவித்து கொண்டு, அது தப்பான பாவம், அது நமது சொரூபம் கிடையாது. ஆனா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தோம் இல்லையா தூங்கத்துல, அது நம்மளுடைய யதார்த்த சொரூபம். அது அமைதியே வடிவானது, ஆனந்தமே வடிவானது, இருப்பே வடிவானது. அதுக்கு அழிவே கிடையாது, அதுக்கு வடிவம் கிடையாது, அதுக்கு பெயர் கிடையாது, குணம் கிடையாது, குறி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகாசம் போல இருக்கு, ஆனா ஆகாசம் கூட ஜடம், ஆனா அது உணர்வே.